சென்னை கே கே நகரில் பழமையான மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். தற்பொழுது அந்த மரங்களை அகற்றக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தன், என்ன காரணத்திற்காக மரங்கள் எல்லாம் அகற்றப்படுகின்றன? பூங்குழலி, மழைக்காலம் என்றாவே கே கே நகர் இந்த பகுதியில வந்து தண்ணீர் அதிகமாக தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு இருக்கிறது. இதை மாற்றுவதற்காகவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பகுதியில வந்து தண்ணீர் தேங்காமல் இருக்கக்கூடிய வகையில மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதற்கு முன்பாக குறிப்பாக கே கே நகர்ல வந்து அந்த மரம் அருகில் தோண்டப்பட்ட இருக்கும்பொழுது மரம் சாய்ந்து விழுந்து ஒரு வங்கி மேலாளர் வந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் அரங்கேறியிருக்கிறது. அதற்கு தடுக்கக்கூடிய வகையிலையும் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணியில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்கக்கூடிய வகையிலையும் இந்த பணிகளை திட்டமிட்டு சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகள் இந்த பகுதியில் வந்து நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் இந்த பணி நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதியிலேயே மரங்கள் தொடர்ந்து நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் அங்கங்கே தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் இந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. இந்த மரம் வைத்து இந்த பணிகள் இதற்கு முன்பாகவே நடைபெற்றிருக்கிறது. அதனால் அடைப்பு அங்கங்கு ஏற்பட்டும் தண்ணீர் செல்ல முடியாத சூழல் இருப்பதன் காரணமாக தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதற்கு முன்பாக பல, அதாவது மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கக்கூடிய பணிகள், அதே போல் கழிவுநீர் செல்லக்கூடிய வழிகள், அதே போல் வந்து மின்சார கேபிள் எடுக்கக்கூடிய பணிகள் என நிறையாக இந்த வந்து பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இதற்கு இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டது மிகவும் பழமை வாய்ந்த, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு வந்து முன்பாகவே இந்த மரங்கள் வந்து மிகவும் பழமையான மரம். இந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வர்றாங்க. இந்த பகுதிவாசி நம்மிடம் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், வணக்கம் சார். உங்கள் பகுதியில் ஒரு 40-50 வருடங்கள் மிகவும் பழமையான மரங்கள் வந்து அப்புறப்படுத்தி வர்றாங்க, அது காரணத்தோடு அப்புறப்படுத்துகிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வரவேற்கிறதுக்கு, ஏன்னா 2-3 முறை வெள்ளம் வந்து ஜனங்கள் மிக்க அவதிக்குள்ளானதுனால இதை செய்கிறது கரெக்டு தான். இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். வேறு நல்ல இடங்களில் இந்த மரத்துக்கு பதில் மரம் நட்டிருந்தா கொஞ்சம் நல்ல சௌகரியமாக இருக்கும். மரம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் மரம் விழுந்து ஒரு ஆள் இறந்து போயிருக்காங்க, என்ன மாதிரி சேஃப்டியோட வந்து பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அந்த ஒரு இது நிகழ்ச்சிக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து செய்கிறாங்க, அதனால் நம்ம பாராட்ட வேண்டியதுதான் அவங்கள. அப்போயே அந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருந்துருக்கலாம், அப்போ கொஞ்சம் இந்தளவு பண்ணலை, இப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்து பண்ணுறாங்க, அதனால் பாராட்ட வேண்டியதுதான். மழைக்காலங்களில் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் வந்து தண்ணி தேங்கியிருக்கும்? இந்த ராமசாமி சாலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தளவு நீர் தேக்கம் கிடையாது, டபுள் டேங்க் பக்கத்தில் தான் நல்ல தேக்கம் உண்டு. ராஜமன்னார் சாலையில் நல்ல பாதிப்பு ரொம்ப அதிகம் உண்டு, சிவன் பார்க்கிட்டையும் நல்ல பாதிப்பு உண்டு. இந்த தடவை மழை வந்தபோது கொஞ்சம் அந்த பாதிப்பு கம்மியாக தான் இருந்தது. மழைநீர் அமைக்கக்கூடிய மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியிருக்கு. அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களையும் அப்புறப்படுத்த பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்தன், இவர் டிராகன் ஃப்ரூட் விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.